NCC முகாம் என்ற பெயரில் கிருஷ்ணகிரி தனியார் பள்ளி மாணவிகளிடம் நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அதிர்ச்சியே இன்னும் அடங்காத நிலையில், கோவையிலும் 54 வயதான ஆசிரியர் ஒருவர் பள்ளி மாணவிகளிடம் பாலியல் சேட்டை செய்திருப்பதும், அவனை தட்டி கேட்க வேண்டிய ஆசிரியைகள் மூடி மறைக்க முயன்றதும் அம்பலமாகியுள்ளது. மேட்டுப்பாளையம் அருகே ஒரு அரசு பள்ளியில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு பணியாளர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பாலியல் வன்கொடுமை, குழந்தை திருமணம், குழந்தைகள் உதவி மையம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர். அப்போது அப்பள்ளியில் பயிலும் 7, 8 மற்றும் 9 வகுப்பு மாணவிகள் 9 பேர் கூறிய புகார் குழந்தைகள் பாதுகாப்பு அலகு பணியாளர்களையே ஒரு கணம் அதிர வைத்தது. தங்கள் பள்ளியில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர் நடராஜன் என்பவர் கடந்த 2 மாதங்களாக தங்களுக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்ததாகவும், அது குறித்து வகுப்பு ஆசிரியைகளான கீதா, ஷியாமலா மற்றும் சண்முக வடிவு உள்ளிட்டோரிடம் அப்போதே தெரிவித்ததாகவும் கூறிய பாதிக்கப்பட்ட மாணவிகள், விவரமறிந்த பள்ளியின் தலைமை ஆசிரியை ஜமுனாவும் எதையும் கண்டுகொள்ளவில்லை என கூறினர். இதையடுத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஹப்ஷா கொடுத்த புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதில் மாணவிகள் கூறிய புகார்கள் அத்தனையுமே உண்மை என்பது தெரிய வர, ஆசிரியர் நடராஜன் கையில் போக்சோ சட்டத்தின் கீழ் விலங்கு மாட்டப்பட்டது. மாணவிகள் தங்களுக்கு நேர்ந்த கொடுமை குறித்து புகார் கூறியும் போலீசில் புகார் அளிக்காமல், குழந்தைகள் நல அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்காமல், நடராஜனுக்கு உடந்தையாக இருந்த பள்ளியின் தலைமை ஆசிரியை ஜமுனா, ஆசிரியைகள் கீதா, ஷியாமலா, சண்முக வடிவு ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2020 ஒரு அரசு பள்ளியில் பணிபுரிந்த போது அங்குள்ள 6 மாணவிகளுக்கு நடராஜன் பாலியல் தொந்தரவு கொடுத்ததோடு துடியலூர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவாகி சிறைக்கும் சென்று வந்துள்ளார். 4 ஆண்டுகளுக்கு முன்பே போக்சோ சட்டத்தின் கீழ் சிறைக்கு சென்று வந்த நடராஜன் மீண்டும் அரசு பள்ளியில் எப்படி பணியமர்த்தப்பட்டார் என்ற கேள்வி பலருக்கும் எழுகிறது. அதே நேரம் மாணவிகளுக்கு தாய் போல இருக்க வேண்டிய தலைமை ஆசிரியை உட்பட 4 ஆசிரியைகளும் நடராஜனுக்கு உடந்தையாக இருந்து கொண்டு தவறை மூடி மறைக்க எப்படித்தான் மனம் வந்ததோ என்றும் மாணவிகளின் தாய்மார்கள் மனம் வருந்துகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.